ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டேக்ஸ்னால் என்ன அப்படின்றது தான். டேக்ஸ்னால் ஒரு கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன். யார் இதை விதிப்பாங்க? கவர்மெண்ட் இதை விதிப்பாங்க. யார் மேலே? மக்கள் மேலே. எது எதுக்கெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம வாங்குகிற இன்கம்க்கு, பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்ஸ், குட்ஸ், சர்வீசஸ், டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணும் போது இதுக்கெல்லாம் விதிக்கப்படுறதா என்னது டேக்ஸஸ். டேக்ஸஸோட இன்டென்ஷன் என்னென்னா, நம்மளை ஆட்சி செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வருவாயாக அமைது, அதை வச்சு அவங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், மக்களுக்கு இருக்கிற தேவையை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. டேக்ஸே ரெண்டு விதமாக பிரிஞ்சிருக்கு, ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மூணு டிஃப்ரென்சஸை நம்ம இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேயர் அண்ட் பியரர். பேயர் அண்ட் பியரர் டைரக்ட் டேக்ஸில் சேமாக இருப்பாங்க, இன்டைரக்ட் டேக்ஸில் வேறு வேறு ஒருத்தராக இருப்பாங்க. இவேஷன், எஸ்கேப் ஆகிற பாசிபிலிட்டிஸ் டைரக்ட் டேக்ஸில் ஜாஸ்தி, இன்டைரக்ட் டேக்ஸில் பண்ண முடியாது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸோட எக்ஸாம்பிளாகவும், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பே பண்ணுற டேக்ஸஸ் இன்டைரக்ட் டேக்ஸோட எக்ஸாம்பிளாகவும் இருக்குது. இன்கம் டேக்ஸில் வந்து நம்ம பே பண்ண முடியாமல் எஸ்கேப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி, ஆனால் நம்ம வாங்குகிற ஒரு குட்ஸ், எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்கெட் எடுத்தோன்னா அதுலேயே நம்மளுக்கு என்ன ஆகுது, டேக்ஸை இன்க்ளூட் பண்ணிடுறாங்க, அதுலேருந்து நம்ம டேக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. டைரக்ட் டேக்ஸில் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்ப்போம். மிஸ்டர் சார்ல்ஸ் அப்படின்றவர் ஒரு பிஸ்னஸ் மேன், 2 லட்சரூபா சம்பாதிக்கிறாரு. அந்த 2 லட்சரூபாவில் இன்கமில் அதில் கொஞ்சம் டேக்ஸாக டைரெக்டாக அவர் என்ன பண்ணுவார், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிவிடுவார். இதில் அவர் தான் பேயும் பண்ணுறாரு, அதில் பேர்டன் பியர் பண்ணுறவரும் அவர் தான். ஸோ நம்ம பார்த்த மாதிரி டைரக்ட் டேக்ஸில் பியரரும் அண்ட் பேயரும் ஒருத்தராக தான் இருப்பாங்க. இன்டைரக்ட் டேக்ஸில் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்ப்போம். மிஸ் ராஷ்மிகா மிஸ்டர் ராம்ன்ற ஷாப்கீப்பர் கிட்டே 50,000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த 15,000 ருபீஸ்லேயே டேக்ஸஸ்லாம் இன்க்ளூட் ஆகிடும். பியரர் வந்து யார்? மிஸ் ராஷ்மிகா தான். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறவர் யார்? மிஸ்டர் ராம். மிஸ்டர் ராம் வந்து என்ன பண்ணுவார், அதுக்கான டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கிட்ட பே பண்ணிவிடுவார். ஸோ இதில் பேயர் அண்ட் பியரர் வந்து வேறு வேறு ஒருத்தராக இருப்பாங்க.